தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தி எதிர்ப்பு நாடகம் போடும் ராஜீவ்காந்தி பதிலடி கொடுத்த ஐயா ஏகலவன் இந்த தலைப்பில் தான் இந்த காடொலியிட பேசுகிறக்கோ. அதாவதுங்க, அண்மையில் இந்த திமுக காரங்க நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில் பல காமெடிகள் எல்லாம் செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுலேயும் கொத்தடிமை ராஜீவ்காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவு பண்ணாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இயங்கும் கேத்ரியா வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் பாடத்திற்கு ஆசிரியர்கள் இல்லை, இந்தி மற்றும் சமஸ்கிருதம் மட்டும் ஆசிரியர்கள் இருப்பதாகவும், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இதுதான் ஒன்றிய பாஜக அரசின் தாய்மொழி வழி கல்வியா என ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. அதாவதுங்க, பாஜகவை நோக்கி ராஜீவ்காந்தி கேள்வி கேட்கிறாரு, என்னமோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ் வழி கல்விக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது போல ஒரு கட்டமைப்பை வந்து இவங்க ஏற்படுத்த பார்க்கிறாங்க. ஒன்றிய அரசோ இந்த தமிழ்நாடு அரசோ வேறுபட்ட அரசு இல்லை என்பதை ஐயா ஏகலன் அவர்கள் சுட்டிக்காட்டி ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல ஐயா ஏகலவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி ராஜு, அந்த ஒன்றிய அரசில் 18 ஆண்டுகளுக்கு மேலாக பங்கு கேட்டு உட்கார்ந்து சாப்பிட்ட திமுகவிற்கு இது தெரியாமல் போனதா அல்லது துணை போனார்களா என்பதையும் விளக்கினால் நாங்கள் தெரிந்து கொள்வோம். குறிப்பு, உதயநிதி மனைவி நடத்தும் பள்ளியில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதாவதுங்க, மின் கட்டணத்தை ஏற்றி மக்களை அல்லாட வைத்துவிட்டு அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக போலியாக திமுக இந்தி திணிப்பு போராட்டங்களை பல இடங்களில் நடத்துறத நம்மளால பார்க்க முடிகிறது. ராஜீவ்காந்திக்கு தரமாக பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஏகலவன் கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.